இந்த நாள் இனிய நாளாக மாற எல்லாம் வல்ல ராமபிரான் உங்களுக்கு கைகூடட்டும் என்று சொல்லி நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, ராமநாமத்தை ஜபித்து ஆண்டாலும் அழகு கிளியும். ஆண்டாலும் அழகு கிளியும். என் அன்புக்குரியவர்களே, தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. திருச்சிக்கு சென்றால் ரங்கமன்னார் குடியிருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கம்பீரமாக காட்சி தரும். அதுவும் அதிகாலை வேளையிலே செல்கின்ற போது காவிரி நதியினில் சோலைகள் நடுவினில் அந்த ஸ்ரீரங்கம் கோபுரத்தை பார்த்து ரங்கா ரங்கா என்று போட்டுக்கொள்வதில் ஓராயிரம் ஆனந்தம் உண்டு. நெற்கதிர்கள் வளர்ந்து அப்படி தலை நாணி நம்மை அடைக்கக்கூடிய தஞ்சையம்பதிக்கு போனால், ஆயிரம் ஆண்டுகள் ஆகி கோபுரத்தின் நிழல் கீழே விடாத தஞ்சை பிரகதீஸ்வரருடைய ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் சிவசிவா என்று நம்மை அழைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சிவகங்கை சீமைக்குள் போனால் ஒவ்வொரு கல்லும் கவிநயமாக பேசக்கூடிய காளையார் கோயில் என்று சின்னமருதுவும் பெரியமருதுவும் காத்த கோயில் நம்மை கரம் நீற்றி பாசக்கரத்தோடு அழைக்கும். ஆவடையார் கோவில் பக்கம் போனால் ஒவ்வொரு தூணும் நமக்கு வீணை வாசிக்கும். இப்படி கோவில்களால் பெருமை பெற்ற மண் தமிழக மண். அந்த வகையில் இன்றைக்கு நான் உங்களை அழைத்து செல்வது நம் நெஞ்சமெல்லாம் நெகிடக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதிக்கு. என் அன்புக்குரியவர்களே, ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கண்ணன் எவ்வளவு ஆனந்தத்திற்குரியவனோ, அதுபோல நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்மகள் அந்த கோதை நாச்சியார் எல்லோரும் மனிதர்களை மணந்தபோது ரங்கனை மணக்க வேண்டும் என்று திருமண கோலத்தில் ரங்கமன்னாரை மணந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சூடிய மலரை சூடி ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசியாக காட்சி தரக்கூடிய ஆண்டாளை சேவிப்பது ஓராயிரம் புண்ணியம் இந்த மண்ணில் மனித பிறவியில். ராமகாதையிலே ராமனை வர்ணிச்சுக்கிட்டே வருவாங்க, மையோ மரகதமோ மறைகடலோ மறிமுகிலோ ஐயோ இவன் அழியா அழகன். இன்னொரு இடத்துல இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு. ஆனால் ஆண்டாள் சன்னதிக்குள்ளே போகும்போது சீனிவாச பட்டாச்சாரியார்னு அண்மையில் நாம் இந்த நிகழ்வுக்காக நேரில் போனோம். ராஜபாளையத்தை சேர்ந்த ஆண்டாள் அன்பர்கள் நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்கள், நம்மோடு தொடர்பிலே இருக்கின்றவர்கள். ஆண்டாள் சன்னதியை அழைத்து போய் நீங்கள் அருள் நேரத்தில் பேச வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்து நாம் குறிப்பெடுத்து வந்திருக்கிறோம். நம்மை அழைத்து போன தோழர்கள் அத்தனை அந்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை நெறிப்படுத்தியவர் சீனிவாச பட்டாச்சாரியார். முதல்ல ஆண்டாள் பிறந்த அந்த நந்தவனத்துக்கு அழைத்து சென்றார். அந்த துளசி மாடத்தை காட்டினார். அங்கே ஒரே வரிதான், ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி. ஆடிப்பூரம் பற்றி அவர் பேசிய போது எங்களுடைய உள்ளமெல்லாம் அவர் பக்கமே சாய்ந்தது. அதுவும் ஆடிப்பூரத்தில் நடைபெறக்கூடிய திருமஞ்சனமும் தங்க ரதத்தேரையும் காட்டினார். இவை எல்லாவற்றிற்கும் மேல் மணிமகுடமாக கண்ணாடி கிணறுக்கு அழைத்து சென்றார். இதை ஏன்னா அவர் சொல்கிறாரு, நாங்கள் டெய்லி காலைல ஜெயா டிவியில் பார்க்குறோம், அருள் நேரத்தில் எத்தனை பேர் இல்லத்திலிருந்தே பயணப்படுறாங்கன்னாரு. நம்ம நெஞ்சார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அந்த குழுவுக்கும் சீனிவாச பட்டாச்சாரியாருக்கும். என் அன்புக்குரியவர்களே, மறந்துடக்கூடாது, நீங்கள் திருநெல்வேலி பக்கம் பயணப்பட்டு போனீங்கன்னா வள்ளியூர்னு ஒன்று இருக்குது நாகர்கோவில் போகிற வழியில். அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுடைய கிணறு எண்ணெய் கிணறு. சுரக்க 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 எடுக்க எடுக்க எண்ணெய் வரும். அதுபோல் இங்கே இருக்கக்கூடியது மறந்துடக்கூடாது கண்ணாடி கிணறு. என்னென்னா, ஆண்டாள் தாயார் காலையில் வந்து அப்படி அந்த கிணற்றுக்குள்ளே பார்ப்பாளாம், அந்த தண்ணி கண்ணாடி போல் இருக்குமா, அதை பார்த்து தான் தான் முகத்தை ஒப்பனிட்டு ஜடை போட்டுப்பாளாம். இன்றைக்கும் கண்ணாடியை மூடி அந்த கிணறை பட்டாச்சாரியார்கள் பத்திரமாக பாதுகாக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும், சேவிக்கணும். ஆண்டாளினுடைய கோபுரம் பார்க்கணும், தங்கத்தேர் பார்க்கணும், திருமஞ்சனத்தை பார்க்கணும். இவற்றுக்கு அடுத்து நாம் வருவது கிளி. அந்த கிளியுடைய கலை பத பேருக்கு தெரிவதில்லை. சுகபிரம்மம் அப்படிங்கிற ஒரு ரிஷி
ஆண்டாளிடத்திலே போய் வரம் கேட்டு கிளி உருவம் எடுத்து ரங்கமன்னார் காதிலே போய் ஆண்டாளினுடைய அழகை, அன்பை, பாசத்தை, நேசத்தை செவிவடி செய்தியாக சொல்லி வருகின்றார். அப்போ கிளிட்ட ஆண்டாள் கேட்குறாளாம், எனக்கு இவ்வளவு பரிவோடு பாசத்தோடு நேசம் காட்டிய உனக்கு நான் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும், என்ன வேணும் கேள். எப்படி சீத்தை அனுமனுக்கு வெற்றிலை மாலை போட்டு கொண்டாடினாலோ அதுபோல் இந்த கிளிக்கு பரிவோடு ஆண்டாள் நாச்சியார் கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாருன்னா, அந்த பரபிரம்மங்கிற ரிஷி, நான் வாழ்க்கை முழுவதும் கிளி உருவம் எடுத்து உங்கள் கையிலேயே நாள்தோறும் இருக்கணும்னு, அதனால்தான் இன்றைக்கும் பச்சை கிளியை உருவகம் செய்து அந்த நித்திய பூஜை முடிந்த பிறகு எல்லோருக்கும் அதை பிரசாதமாக கொடுக்கிறார்கள். முக்கியஸ்தர்கள் பெற்று அதை வீட்டில் கண்ணை இமைகாப்பதைப் போல காக்கிறார்கள். இதுதான் ஆஞ்சாள் நாச்சியாருடைய சிறப்பு. இன்னொன்று, அந்த கோவிலினுடைய பக்கத்திலே நரசிம்மர் பிரம்மாண்டமாக காட்சி தருகின்றார். அந்த நரசிம்மர் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய தலவிருட்சம், துளசி மாடம், பிரகாரம் இவற்றையெல்லாம் சுற்றி வருகின்ற போதுதான் அந்த வேலைப்பாடுகளுடைய நுட்பம் நம்மால் உணர முடிகின்றது. என் அன்புக்குரியவர்களே, ஸ்ரீரங்கத்தில் ரங்கமன்னாரை சேவிக்கலாம், திருப்புனாளியில் பெருமாளை ரசிக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீமுஷ்ணத்திலும் நம்முடைய வணக்கத்திற்குரிய நம்முடைய உடல் நோயை குணப்படுத்தக்கூடிய குணசீலத்திலும் பெருமாளை ரசிக்கலாம், சேவிக்கலாம். ஆனால் தாயாரோடு அவருடைய குங்குமத்தையும் பால்கோவா பிரசாதத்தையும் பெற்று உள்ளமும் இல்லமும் மகிழ்விக்கக்கூடிய இடம் ரங்கமன்னாரையும் ஆண்டாளையும் இணைத்து திருமண கோலத்தில் கோபுரம் உச்சி தமிழகத்தின் உச்சம் தொட்ட அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை பார்ப்பதும் தரிசிப்பதும் சேவிப்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.